இப்போ ஏணி வந்து எடுத்து நம்ம மரத்தில் நிறுத்தணும். வெயிட்டாக இருக்கா? ஆப்பில் தேனீங்களாம் மேலே பறந்துட்டுருக்கா. ஆமாம், இது மேலே மேலே இருக்குது. என்ன சார் கிட்ட தண்ணியிலேயே பிடிக்கிட்டு விழுந்துருச்சு. நீ கிட்ட கிட்ட ஒன்றும் பண்ணதுங்க, நீ கிட்ட வந்துருக்கு. இப்போ அந்த துவைக்கிறேன்னு சொல்லி மலங்கன் வந்து அழிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். சின்ன கூட தான் இருக்குது, நாங்கள் அழிச்சதுலேயும் இதான் சின்ன கூடு, அழிக்க போகிறதுலேயும் இதுதான் சின்ன கூடு. அண்ணங்களாம் யாருமே இல்லை, எனக்கு ஒர்க் இருக்குது. நானும் ஃப்ரெண்டும் இப்படி இருக்குது. என்ன தெரியலையா உன் சைஸ் என்னன்னு? கீழே வந்து பந்தயம் ரெடி பண்ணாச்சு. இன்றா கோசி திணற பத்தலையா? அரே எங்க அப்பா மறுபடியும் போடம் காட்டி போதும் போதும் விடு. மலந்தீன் வந்து இந்த வேப்ப மரத்துலதான் இருக்குது. ஸோ சின்ன கூடு தான், ரொம்ப பெரிய கூடுலாம் இல்லை. நாங்கள் பார்த்ததுலேயே அழிக்க போகிறதே ரொம்ப சின்ன கூடு. ஸோ இது வந்து தேன் இருக்காங்கிறது தெரியல, எங்கே இருக்குன்னா எங்கே இருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பந்தத்தை யூஸ் பண்ணி புகையை போட்டு பூச்சி விரட்டி விட்டு தேன் கொடுத்து தேன் இருக்காளேன்னு பார்க்கணும். கடிக்கும் கௌசி. ஆமாம், நீ என்ன விளையாடுறியா? உன்னையெல்லாம் கடிக்காது இனிமேல், நீங்கள் வா. உன்னையெல்லாம் கடிக்கவே கடிக்காது, அதெல்லாம் கடிக்கவே கடிக்காது வா. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது வா. நீ ஒரு தடவை நீ அழிச்சு கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ, அப்போலாம் நீ கூப்பிடவே மாட்டேன். அடிக்கும் கௌசின்னு கூப்பிட்டு பயந்து ஓடிடாத. ஒன்று குண்டாலாம் கத்திலாம் கீழே வச்சுரு. இங்கே பாரு அங்கங்கே பிக்கிதுடா எனக்கு. உள்ள போக சொல்லிடு அத்தா. அத்தா பிரீதி நல்லா காலி. நீ கிட்ட கிட்ட ஒன்றும் பண்ணதுங்க, நீ கிட்ட வந்துடு. தூர் மருந்தா கேட்டால் கடிக்குமோ? தூர் மருந்தா தான் கடிச்சிருவோம். புகை வேற பத்தல காசு. புகை பத்தலைய வீடியோ தெரிய மாட்டேங்குது. தேனே இல்லடா, வேற ஆடு தேனே இல்லை. கையில பிச்சு போட்டுறியா? இல்ல பார்த்ததுலேயே ரொம்ப சின்ன கூடு, மலந்தேன் கூடு இது. ஸோ ஃப்ரெண்டு வீட்டுருக்கு, இது வந்து எடுத்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. வந்திருக்கோம் தேன் ஒரு ஒரு டம்ளர் அவங்க கவசி தேன். அந்த இது சட்டி எடு. தேன் அங்கே மேலே பறந்துட்டு இருக்கா? தேனீங்களா மேலே பறந்துட்டு இருக்கா? மேலே அப்படி இப்படி ஆட்டாத. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயும் போல தான், ஒரு தென்னை மரத்தில் வந்து மலந்தின் இருக்கு. அதை அழிக்கிறதுக்கு அழிக்கிறது இல்லை, பூச்சி வரட்டி விட்டு தேனை மூட்டை எடுக்கிறதுக்கோசரம் அழிக்கிறதுனால. தப்பாக நினச்சிக்காதீங்க, நெருப்பு போட்டு பண்ணுற மாதிரிலாம் இல்லை. எப்பவும் போல புகையை போட்டு விட்டு இது பண்ணுறது, தேன் எடுக்கிறதுக்கு, தேன் வந்து போடுறதுக்கு குண்டா, அறுத்துறதுக்கு கத்தி,
தீப்பெட்டி வந்து புகை போடுறதுக்கு, மட்டை வெட்டுறதுக்கு கொடுவா, அப்புறம் எங்களுக்கு வந்து சேஃப்டிக்கு இதான் இந்த மட்டில் தான் இருக்குது தேன் கூடு. இந்த மரம் கூடு எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது கூடு. ஸோ இது என்ன பண்ணணும்னா, இந்த கொஞ்சம் பெரிய மரமாக இருக்குது, ஏறி டயர்டாக விரும்பல, ஏணி வந்து ஒரு ரெண்டு ஏணி இருக்குது, அதை வச்சு கட்டிக்கிட்டோன்னா ஓரளவுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிரும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு 10 அடினாலும் ஈஸியாக ஏறிடலாம், டயர்டு இல்லாமல் வேலை செஞ்சிடலாம். அதுக்கோசரம் தான், ஏன்னா தென்னை மரம் ஏறுறது எப்பயுமே கஷ்டம், கஷ்டம் இல்லை எங்களுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, ஏறி இறங்கினா ஃபுல் எனர்ஜியும் போயிடும். அதுக்கோசரம் நாங்கள் ரெண்டு ஏணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இன்னொரு தேன் கூடு இருக்குது, இதோட இன்னும் பெரிய கூடு, ரொம்ப பெருசாக இருக்கும், அது வந்து புளி மரத்தில் இருக்கிறது, அதெல்லாம் ஈஸியாக ஏறி எடுத்துருவோம். ஸோ இதுக்கே பண்ணி நம்ம டயர்டாக இருக்கக்கூடாது தான் நாங்கள் வச்சு கட்டிகிட்ருக்கோம். இல்லை இல்லை, இது வந்து பச்சை வந்து கிடைக்காம இருந்துச்சு இந்த காட்டில், பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாழைத்தோப்பு இருந்துச்சு, அதில் வந்து இது மாதிரி தொங்கன இலையை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ பச்சை வந்து கண்டிப்பாக வேணும், அப்போ தான் வந்து புகை வந்து அதிகமாக வரும். அதுக்கோசம் வந்து இந்த மாதிரி தொங்கிட்டுருக்க வேஸ்டேஜாக இருக்க இலையை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து புகை போடலான்னு ப்ளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே வேறு எதுவுமே இல்லை, எல்லாம் கம்ப்ளீட்டாக அறுத்துட்டாங்க, அதனால் பச்சை இல்லை. பூச்சி விரட்டுறதுக்கு கீழே வந்து காஞ்ச சருவம், மேலே எப்பயும் போல் பச்சையில் வந்து போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி காஞ்ச சருவு போட்டோம், பச்சை சருவு போட்டுவிட்டு பூச்சி விரட்டலாம் முடிஞ்சு. சுத்தியும் போட்டால் தான் நல்லா எரிஞ்சு போயிடணும். இப்போ வந்து நம்ம நெருப்பத்தி விட போகிறோம், புகை நல்லா போச்சுன்னா தேன் பூச்சிக்கெலாம் விளையிறோம். தேன் குடி இந்த மரத்தில் இருக்கு மேலே, இல்லை இல்லை போடு போடு, காத்தடிக்குது, இல்லை மேக்க தான் வருது காற்று, போடு போட நல்லா திட்டு தின்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாச்சும் வரும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் 15 அடி பண்ணிக்கலாம். நம்ம 19 கரெக்டாக காத்து எடுத்துக்கிச்சு, இவ்வளோ நேரம் காற்று இல்லாமல் இருந்துச்சு. இல்லை இப்போ நம்ம மேலேயே தெரியுதுல காற்று போடுறது, புகை வந்து மேலே போகுமான்னு தெரியல, ஏன்னா காற்று அடிக்கிறனால கொஞ்சம் ராங்கான டைரக்ஷனில் தான் போகுது. இன்னும் ஒரு கரெக்டாக அந்த மரத்துக்கு இப்போ தான் போகுது லைட்டாக, அப்போ காற்று அடிக்காமல் இருந்தால் நல்லா ஏறிடும். ஆனால் காற்று சுற்றி சுற்றி அடிக்கிறனால புகை வந்து மரத்துக்கு எப்பயும் போல் ஏறல. ஸோ பந்தம் தான் கட்டி ஆகணும்னு நினைக்கிறேன், முதல் இப்போ மேக் அடிச்சது, இப்போ வந்து காற்று வடக்கடிச்சிட்டு இருக்கு. பார்ப்போம், இப்போ ஏணி வந்து எடுத்து நம்ம மரத்தில் நிறுத்தணும். வெயிட்டாக இருக்கா? அந்த ஏணி என்ன ஆகிட்டு இருக்குது போக நினைக்கிறேன். இப்போ புகை லைட்டாக போகுது, பூச்சி லைட்டாக விலகிடுச்சு, ஆனால் கூடு புது கூட இருக்குது, பல பல பலன் இருக்குது, ஓரளவுக்கு புகை போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ காற்று அடிக்கலாதனால கொஞ்சம் பூச்சியெலாம் விலகிடுச்சு. இதே இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா நல்லாவே விலகிடும், இதோ போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 அடி அப்படி நேராக போயிடுச்சுன்னா புகையும் நல்லா வருது. ஒரு 10 அடிக்கு நல்லா போயிடுச்சுன்னா அப்படி பூச்சியும் கிளம்பிடும். நான் அதுக்குள்ளே டக்குன்னு ஏறி என்னோடைய வேலையை பண்ணிடணும். நம்ம அந்த மரத்தை மட்டை வெட்டி கைத்தில் கட்டி இறக்கி விடுதெல்லாம் பண்ணிட்டுனா கொஞ்சம் சீக்கிரம் வந்து நம்ம எடுத்துடலாம். சல்லக்கத்தியில் வந்து நாங்கள் புகையை கட்டியிருக்கோம், சல்லக்கத்தி தூக்கி பத்துமா இப்போ புகை கொஞ்சம் காமிச்சோம்னா ஏறி நிம்மதி ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். கொடுவாள் கட்டிக்கிட்டியா? இப்போ வந்து கீழே போக கிளம்பிச்சிடுவா பிரதீப்.
அதுலேயும் புகை வந்துட்டு தான் இருக்கு. தேன் இல்லை, என்ன பண்ணுற, நீ தான் முடிவு எடுக்கணும். சரிண்ணா, அந்த சல்லையை கீழே இது பண்ணி விட்டு அந்த பந்தத்தை கீழே எடுத்து விட்டு அந்த சல்லையை இழுத்து இழுக்க முடியுமா மேடம் இருந்துக்கிட்டேன்? சரி, அப்படியே இழுத்து விடு, கீழே இறக்கி தரேன் நான். அந்த மேலே இருக்கிற இதை எடுத்துக்கிட்டு சரி, எப்படி ஒன்று இந்த மூலையில் தான் கொஞ்சமாக இருக்க மாட்டேருக்குது. மாட்டிக்கிச்சா? தலை மாட்டையில் போட்டில வரவே மாட்டேக்குதா? அறுக்காது, தூக்கி மேலே தூக்கி போட்டு தலை மாட்டையில தூக்கி போட்டு தென் குட் அங்கே அங்கே இல்லை அங்கே போட்டில உடச்சிக்கும். சின்ன கீழே இருந்தே நான் உணவு இழுத்து பார்க்குறேன். ஆ, இழு இழு உடஞ்சி போயிடும். கீழ் மட்டைவா? இழுத்து விடணும், இழுத்து விடு. ஊற்றிட்டு போகுது, ஊற்றிட்டு போகுது. நீ இது பண்ணி விடு, அதான் கீழே புகஞ்சி தான் இருக்குது. சரி, ஏறு பார்க்கலாம். வீர தான் கிளம்பிருச்சு. ஏதோ டயர்ட் ஆகிருப்ப. ஒரு நாலு ஸ்டெப் ஏறி டக்குன்னு வெட்டி விட்டு கீழே இறங்கிக்கும். விடு விடு, ஒன்று ஏறி வெட்டுற, ஒன்றும் மனதில் போயிருந்து ஏறி வெட்டி விட்டுற கம்முனு. ஆ, உடஞ்சிக்கிறா டே, உடஞ்சிக்கிறா, உடஞ்சிக்கிறா. இந்த கெண்டையில் ஒரு கட்டி தேன்றிருக்குறா பிரதீப. அதை கீழ் மாட்டி எழுத்து விட. இல்லை 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 இல்லை, தேன் இருக்குறா டே. எப்படி ஒரு கிலோனா சோறுண்டா? ஆ, அதுக்கு நீ மேலே ஏறணும். ஆ, உன்னாவது மேலே ஏறி கீழே தான் புகஞ்சிக்கிட்டே இருக்குது. உட்கார முடியுமா? கட்டி வெட்ட முடியுமா உன்னால? இரு, வர பார்த்த, வர பார்த்த. ஆ, சரி பிரதீப், கம்மன் கீழே தேன் போனால் போயிட்டு போதா, இறக்கி விட்றாடே, ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பா. ஏனே சாயுது, சாயிற மாதிரி இருக்குது. அத்தை ஒன்றும் சத்தே இருக்காது, கம்மன் கீழே இறங்கிக்கோ பா, உடச்சிக்கலாம் பா, தேன் போனால் போயிட்டு போகுது பா. நம்ம ஏரி அங்கே கட்டுறதுக்கும் நேரம் இருக்காதுரா பிரதீப். சல்லை எடுத்துறேன். ஆ, சல்லை எடு. ஆ, நான் அப்படியே வளர்த்து பிடிச்சிக்கிறேன். ஆ, ஆ.
ஆளையே நசுங்கிட்டு போறேன்னு வேற. இன்ன பக்கத்துல இல்ல, இன்ன மட்டை பக்கத்துல இல்ல, ரெண்டு கட்டி பிடிக்கிற மாதிரி இல்ல. இந்த பாலை நசுங்கி இல்ல, ஊத்தனா ஊத்திட்டு போது போ. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இருபது நிமிஷம் அந்த சட்டி எடுத்து பிடிக்கிறேன். கூட எங்கிருந்து தெரியலையா? மட்டை பிடிக்கிறதா? இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் என் காலில் தேஞ்சி கடிச்சு பிடிச்சி பார்த்துக்கிறோம். சீக்கிரம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம். ஆனால் தேன் நல்ல தேன், ஒரு ஒரு கிலோ தேன் மேலே இருக்கு. என்ன சார் கிட்ட தண்ணியிலே பிடிங்கிட்டு விழுந்துருச்சு. ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு எடுத்துட்டோம். ஃபுல் கூட மேலேயே மாட்டிக்கிச்சு மரத்துலையே. செகண்ட் கூடு வந்து எடுக்கிறோம். செகண்ட் கூட்டுக்கும் தேவையான புகை போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு மரத்தில் எடுத்தது கொஞ்சம் ஃபெயிலியர் தான். இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, நியூமண்ட் எடுத்து இருக்குது, புளிய மரத்தில் இருக்குது. என்ன ஆயிடுச்சுன்னா கீழே போட்ட பக்கம் சரியாக போகாதனால மேலே வந்து சல்லை கத்தி வச்சு நாங்கள் புகை போட்டோம். அப்படி போடும்போது நாங்கள் ஏனியில் நின்று போடும்போது ஸ்ட்ரென்த்தே இல்லை கொஞ்சம் கூட. ஏன்னா மரத்தை கட்டி பிடிச்சிட்டு பண்ணதுனால ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போயிடுச்சு. பூச்சியும் ஏன்னா ஓடல, ஏன்னா பூச்சி உடம்பு நம்ம ஏறி கட்டி அதை வெட்டி கத்தி விட முடியாது. சரி ஃபஸ்ட்டு பூச்சி வேட்டிக்கலான்னு நாங்கள் அந்த குச்சி வச்சு சல்லகத்தி வச்சு நாங்கள் பண்ணும்போது ஸ்ட்ரென்த்து எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சல்லகத்தி அறுத்து வச்சு தான் எடுத்தோம், மேலே ஏறி வெட்டி விட முடியல. ஸோ அந்த புளி மரத்தில் இருக்கிறது வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்துலாம். அதில் வந்து ஒரு ஒரு கிலோ தேன் கிடச்சிருக்கும். மரத்தை போகிற எப்படி இருக்குது? ஒரு 100 வருஷம் மரமாக்குமா? மேலே வெயிட் வரலாம். அந்த கேப்பில் வெயிட் ஆகுது. அந்த கேப்பில் 100 வருஷம் அமிச்சுட அமிச்சுடு அமிச்சு இந்த பக்கம் தலை பிடிலாம் தட்டுப்பிடி. அதே போதும் நினைக்கிறேன். லைட்டை தூக்கி மேல வைக்கிறியா? அந்த பக்கம் பிடிங்கிறேன். அந்த லாஸ்ட் பிடி இதை எண்ட மாத்தி பிடிச்சு நினைக்கிறேன். நீ உள்ள பிரியும் கொடுத்த பக்கம் தான் பிடிச்சேன். நான் போய் ஒட்டிட்டுமா? Yeah.
சரி என்ன பண்ணலாம், வெட்ட வெட்ட முடியுதுன்னு பாருங்க. எனக்கு பக்கத்துல ஏதாவது கிளை இருந்ததுன்னா கூட்டிட்டு வெட்டுக்கலாம். நான் தங்கிட்டு உடஞ்சு போச்சுன்னா கேவ, நீ உட்காந்துக்கிற உட்கார முடியலையாங்க. இதுவும் இங்கேயும் உட்காந்துக்கின உடஞ்சு போச்சுன்னா இது எது உடையாது, அதெல்லாம் உடையாது. நீ உட்காரு, அது காஞ்சி போனக்கெல்லாம் உடஞ்சு போயிடும். அப்படியே அப்படி உட்காந்து வெட்ட முடியுதுன்னு பாரு. வெட்டிடு வெட்டிடு, நாயும் பேசாத வெட்டி விட்டுரு. வெட்டல வெட்ட முடியலையா? இல்லை இறங்கு, கம்மி இறங்கிக்கிறீங்களா? வேறு புகை வேறு அமையுது. போறாடி இந்த புளி மரத்துல இங்க இருந்தது வந்து வெட்டி சாச்சாச்சு. எப்படி ஒரு அரை கிலோ தேங்க மேல இருக்கு. கூடு பயங்கர பிரம்மாண்டமா பெரிய பெரிய கூடு. என்னைக்குமே தெரியும் பழைய கூட்டில் இனிமேல் அதிக தேன் இருக்காது, புதுக்கூட்டில் மட்டும் தான் என்றைக்குமே தேர்ந்துருக்கும். பிரகிதா ரெண்டாவது இருக்காது, மீன் பண்ணாது, மீன் பண்ணி பாருங்க. மீன்லாம் பண்ண மாட்டேன் இது. இந்த குண்டா வச்சு அசாம அறுத்துட்டு போகிறோம். மண்ணா கிடக்கு பிரிங்க, அதில் அந்த புழு பாரு. இங்கேயேதா கருமாத்தா வேஸ்ட் பண்ணாது, வேஸ்ட் பண்ணாது. அந்த குண்டா அடியில் போய் ஓகே அப்படி பீஸ் பீஸாக இருந்து கயிற்று கொடுக்கலாமா? மேலே ஒரே சரக்கு நறுத்து விடு. தனித்தனியே
அரைக்குது இந்த காயத்தோட இது. இந்த நாத்தம் வந்து கடிச்சது இல்லை, இந்த நாத்தம் எப்படி நாருதுங்கிற சாமி மூக்கையும் அடைச்சு மாட்டேங்குது அந்த மாதிரி அடைக்குது புரியணும். ஒரு கிளவர் அந்த இதே எடுத்து உள்ளே போடணும் மேம். மறந்ததையும் எங்க இருக்கு? சைடில் எடுத்து வச்சுலடா. அது இதுக்குள்ள இருக்கு. சரி, இந்த அங்கே ஒரு மகரம் பாருதா. வாடா போல மணி வச்சுடா, மணி 4 மணியா போதுறோம்.